ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, நியூ டெல்லியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய இடம் வந்து எங்கே பண்ண போகிறீங்கன்னா, சென்னைக்கு பண்ண போகிறீங்க. இன்றைக்கி தான் பேப்பர் அவுட் மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷிங் அண்ட் அனிமல் ஹஸ்பெஸ்ட்ரி அண்ட் டேரிங் டிபார்ட்மெண்ட், நியூ டெல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் எடுக்கிறாங்கன்னா, ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நெட்மெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வலைப்பின்னுதல். அதுக்கப்புறம் ஃபிட்டர் நீங்கள் இந்த சைட் பார்க்குறது வந்து நெட்மெட்டர். அப்புறம் இந்த சைட் பார்க்கக்கூடியது வந்து நீங்கள் வந்து ஃபிட்டர் வந்து படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஃபிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எஸ்எஸ்எல்சி படித்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு வேக்கன் இருக்குது. நெட்மேட்டருக்கு வந்து மூணு வேக்கன் இருக்குது. மொத்தம் டோட்டலாக நாலு வேக்கன் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், த ஜோனல் டைரக்டர், தி ஃபிஷர் சர்வே ஆஃப் இந்தியா, ஃபிஷிங் ஹார்பர் காம்ப்ளெக்ஸ், ராயபுரம், சென்னை. சென்னை அட்ரஸுக்கு வந்து 30 நாளையில் அனுப்பிச்ச போகிறீங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த கொடுத்துருக்குறாங்க. இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு, சென்னை அட்ரஸுக்கு அமைச்ச போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நெட்மெட்டருக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் வந்து படிச்சிருக்கணும், மேக்கிங் அண்ட் மெண்டிங் ஆஃப் ஃபிஷிங் கியர் அண்ட் ஃபிஷிங் நெட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் வந்து 25 இருக்கணும். ஓபிசியாக இருந்தால் மூணு இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் கொடுக்குறாங்க. ஸ்பேஸ் ஸ்கேலுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு வந்து 5000லேருந்து 20,200 கிரேட் பே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நெட்மெட்டர் போஸ்ட்டுக்கு. இதுக்கு வந்து 3 இருக்குது, ஓபிசிக்கு வந்து 2, எஸ்சிக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் சேம் தான், அங்கே தான் அமுச்ச போகிறீங்க. சென்னை ராயபுரத்துக்கு தான் அந்த ஜோனல் டைரக்டர் விஸ் சர்வர் அதுக்கு தான் நீங்கள் தான் அமுச்ச போகிறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும், ப்ளஸ்ஸு ஐடிஐ வந்து படிச்சுருந்துருக்கணும். இதுக்கு வந்து 30 ஏஜ் லிமிட் வந்து ஐடிஐ படித்தவங்களுக்கு வந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே கிரேட் பே தான், அதே சேலரி தான். கிரேட் பே மட்டும் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து மாறுது. இதுக்கு வந்து 1900 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. ரெண்டுத்துக்குமே இதாக கொடுத்துருக்குது. இதே மாதிரி நீங்களே ஓனாக உங்களுடைய ஸ்டைலில் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு நீங்கள் வந்து அமுச்சு வச்சுருங்க. இந்த எந்த அட்ரஸ்க்குனா சென்னை அட்ரஸுக்கு வந்து அமுச்சு வச்சுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, நீங்கள் வந்து நியூ டெல்லியோட ஃபிஷர்ஸ் அந்த இதில் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பேப்பர் ஆர்ட் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். எஸ்எஸ்எல்சி எக்ஸ்பீரியன்ஸு, கேஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். ஓபிசினா ஓபிசி, எஸ்சினா எஸ்சி சர்டிஃபிகேட்ஸ், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமுச்சு வச்சுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க, உங்களுடைய சைன் போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு ரெடி பண்ண முடிலன்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி உங்களுக்கு இமெயில் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப்ஸ் அல்லது வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.